Hi friends, I'm Marasi. Welcome to Groovy Maths. Namma idu varaikku oru number base-ku above-avo below-avo irukkumbodhu andha numbers-a vandu eppadi multiply pandradhun paathom. And innikku namma adhe pattern use panni eppadi square pannom. Adhaavadhu oru number bases. Namma bases neenga paakkuradhu vandu 10 power numbers andha 10 power numbers ஒக்கு above ஆவோ nearby above ஆவோ இல்ல below ஆவோ மேலேயோ கீழேயோ இருந்தா ரொம்ப பக்கமா இருக்கிற எண்களோட ஸ்கொயர் வர்க்கம் பார்க்கலாமா வாங்க நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போற சூத்திரம் வந்து யாவதுனம் அதாவது பை தி டெஃபிஷியன்சி குறைபாடு எவ்வளவு இருக்கும் அந்த குறைபாடு வந்து நீங்க வந்து பேஸை விட கூட நம்பர்ல இருந்து பேஸ் எவ்வளவு குறைவா இருக்குங்கிறதையும் பாத்துக்கலாம் நம்பர்ல இருந்து பேஸ்ல இருந்து நம்பர் எவ்வளவு குறைவா இருக்குங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் சரியா ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா அபவ் த பேஸ்ல 10ல பாக்குறோம் இங்க பேஸ் 10க்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 12 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸோட ஸ்கொயர் மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கலாம் சோ நான் இப்ப இந்த பேஸ் 10 யூஸ் பண்ணி எப்படி டபுள் டிஜிட் நம்பரோட ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா நான் மெமரைஸ் பண்ண எதையுமே மெமரைஸ் பண்ண தயாரா இல்லப்பா 12 இன்டு 12 திருப்பி போடுறது எனக்கு கஷ்டம் ஸ்கொயர்னா என்ன ஸ்கொயருங்கிறது ஒரு நம்பரை அதே நம்பரால திரும்ப மல்டிப்ளை பண்றது தானே ஸ்கொயர் சோ இந்த மாதிரி நான் போடவும் தயாராக இல்லை ஆனா எனக்கு டைரக்டா ஸ்கொயரோட ஆன்சர் வேணும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க என்னோட ஆன்சரை இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஆன்சரை வந்து ரெண்டு பார்ட்டா நான் பிரிச்சுக்கிறேன் யூஸ்வலி நம்ம பேஸ் மல்டிபிளிகேஷன்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே என் ஆன்சரை வந்து இங்கேயும் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன் அதாவது எல்ஹெச்எஸ் ஆவும் ஆர்ஹெச்எஸ் ஆவும் ரெண்டு பார்ட்டா வந்து நான் பிரிச்சுக்கிறேன் எல்ஹெச்எஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் இங்க என்ன நம்பர் என்ன நம்பர் வந்து 12ஓட ஸ்கொயர் ஸ்கொயரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா மேல வந்து பவர்ல வந்து 2 போடுறோம் அதுதான் வந்து ஸ்கொயர் ஓகேவா அப்ப நம்பர் வந்து வெறும் 12 தான் 12க்கான ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போறோம் சோ என்னோட நம்பர் 12ல வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகே 12 வந்துடுச்சு என்னோட பேஸ் என்ன பேஸ் வந்து 10 ஓகேவா அப்ப நான் என்ன பண்ணனும் பேஸ வந்து நம்பர்ல இருந்து பேஸை சப்ராக்ட் பண்ணுமா சோ 12 மைனஸ் 10 எவ்வளோ 12 மைனஸ் 10 வந்து எவ்வளவு வரணும் ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு 2 எப்படி நம்ம வந்து நம்மளோட மல்டிபிளிகேஷனுக்கு எடுத்து போமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயுமே சோ பேஸ்ல நம்பர்ல இருந்து பேஸ் சப்ராக்ட் பண்றேன் சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு என்ன பதில் வருதோ அதை வந்து என்னோட ஆர்ஹெச்எஸ்ல எடுத்துக்கிட்டேன் வலக்கை பக்க பதில்ல வந்துடுச்சு இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அங்க என்ன பண்ணுவோம் நமக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் கிராஸா வந்து ஆட் பண்ணுவோம் ஆனா இங்க இருக்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பரோட பேஸ கழிச்சு வந்திருக்க பதில் ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்னோட எல்ஹெச்எஸ் ஆன்சர் வர்றதுக்கு இந்த பதில் வந்திருக்கு பாத்தீங்கல்ல இந்த நம்பரையும் இங்க அதுக்கு அந்த நம்பரை வந்து பேஸ்ல இருந்து கழிச்சு வந்திருக்க பதில் இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டையுமே அப்படியே நேரடியா ஆட் பண்ணோம்னா நம்மளோட எல்ஹெச்எஸ்ஸோட ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா இந்த நம்பர் ஆன்சர் வந்திருக்க இந்த நம்பரையும் சாரி கொஸ்டின் கொடுத்துருக்க நம்பரையும் ஆன்சர் வந்திருக்க நம்பரையும் ஆட் பண்ணோம்னா கூட்டணும்னா நமக்கு வந்து கூட்டலோட பதில் தான் வந்து நம்மளோட இடது கை பக்கத்தோட பதில் வலது கை பக்கத்தோட பதிலுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு இங்க சப்ராக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு பதில் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த எண் அதாவது 2 வந்திருக்குல்ல இந்த கணக்குல இந்த 2 வந்து அப்படியே ஸ்கொயர் பண்றேன் 2ஓட ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் 2ஓட ஸ்கொயர் எவ்வளோ 4 ஆமாவா ஓகேவா அப்ப என்னோட இங்க எல்ஹெச்எஸ்க்கு என்ன வேணும் 12 பிளஸ் 2 14 2ஓட ஸ்கொயர் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு அப்ப எவ்வளோ 4 அப்ப என்னோட பதில் என்ன 12 ஸ்கொயர் என்னன்னு கேட்டீங்கன்னா 144 ஓகேவா புரிஞ்சுதா ஓகே இப்ப அடுத்த சம் போலாமா இங்க வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டே ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்ஹெச்எஸ்ஸையும் எல்ஹெச்எஸ்ஸோட ஆன்சர் வர்றதுக்கு வந்து எல்ஹெச்எஸ்ல எடுத்திருக்க நம்பரையும் அதாவது நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி வந்து இங்க வந்து நம்பர் மைனஸ் பேஸா வந்து ஒரு வேல்யூ வச்சிருப்போம் பாத்தீங்களா இதையும்
அந்த நம்பரையும் சேர்த்து ஆட் பண்ணா வந்து LHS வந்துடும். RHSக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் மைனஸ் பேஸ் ஒரு ஆன்சர் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, நம்பர் மைனஸ் பேஸோட ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். நம்ம மல்டிபிளிகேஷன்ல பார்த்த அளவுக்கு கூட இதுல நமக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் எல்லாம் பண்ண வேணாம். இதை வந்து ஈஸியா பார்த்த உடனே பதில் சொல்லிடலாம். அந்த மாதிரி அடுத்த சம் எப்படின்னு பாக்கலாமா? வாங்க அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, 16 ஸ்கொயர், 16 ஸ்கொயர். இங்க பேஸ் என்ன, எந்த பேஸ்க்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 16 வந்து 10க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப என்னோட நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் ரெண்டு பார்ட்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் வந்து 16, அது அதிகமா இருக்கிறது எவ்வளவு இருக்கு, 10 விட கூட இங்க எவ்வளவு இருக்கு, 6 மட்டும்தான் இருக்கு. சோ நம்பர் வந்து 16, அதை விட பேஸை விட பேஸால சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 வந்துருது. இப்ப நேரடியா நம்ம சொல்லிடலாமா, LHSக்கு என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 16 + 6 அப்ப 22. RHSக்கு என்ன வரும், 6 ஸ்கொயர். LHSக்கு வந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா LHS வந்துடும். அதே RHSக்கு வந்து இந்த 6 ஸ்கொயர் எடுத்தா RHS வந்துடும். ஓகேவா? ஓகே, அப்ப என்னோட பதில் என்ன, 22 36 வந்திருக்கு. ஆனா இங்கேயும் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் என்ன பாக்கணும்னா, என்னோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கிறது என்னோட பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்குங்கிறத பொறுத்துதான் இருக்கணும். என்னோட ஜி பேஸ்ல இங்க எத்தனை ஜீரோ இருக்கு, ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப்ப என்னோட RHSல இங்க எத்தனை எண்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இலக்கங்கள் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இலக்க எண் தான் இருக்கணும். மித்த எண்கள் எல்லாத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்து LHSக்கு எடுத்துட்டு போய் அதோட கூட்டிட்டு போறோம். சோ பிரிச்சுக்கலாமா, கடைசி டிஜிட் என்ன இங்க, 6. கடைசி டிஜிட் என்ன, 6 மட்டும் தனியா எடுத்துக்கலாம். ஓகேவா? 6 தனியா பிரிச்சுட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னா 3. இந்த 3 வந்து நான் இப்படி இங்க LHSக்கு எடுத்துட்டு வந்துட்டு இங்க இந்த பதிலோட சேர்த்து கூட்டல் பண்ண போறேன். அப்ப 22 + 3 = எவ்வளோ, 25. ஓகேவா? அப்ப என்னோட LHSஓட பதில் 25, RHSல 6 இருக்கு. அப்ப 16 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா, என்ன பண்ணுவோம், நம்ம LHS பார்ட்டியோ RHS பார்ட்டியோ அப்படியே எடுத்து எழுதுவோமா? ஆமா, அப்ப எவ்வளவு, 256. ஓகேவா? கரெக்டா என்னோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்க நீங்களும். ஓகே, வாங்க அடுத்து பாக்கலாம். அடுத்து வந்து என்ன, அபவ் த பேஸ் 100. ஓகே, சூப்பர். அபவ் த பேஸ் 100ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நம்பர் வந்து 107 ஸ்கொயர். ஓகே, இங்க பேஸ் 100, பேஸோட அதிகமா இருக்கு 107. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட நம்பர் அப்படியே எடுத்துக்கணுமா, எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்பர் மைனஸ் த பேஸ். பேஸ் எவ்வளவு, 100. அப்ப எவ்வளவு வரும், 107 - 100 = 7. ஓகேவா? ஓகே, 107 - 100 வந்து 7 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பதிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் LHS பார்ட்டோட ஆன்சர் எனக்கு வர்றதுக்கு இந்த நம்பரையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி ஆன்சரா வந்திருக்க நம்பரையும் ஆட் பண்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 107 + 7 = 114. அடுத்து இங்க என்ன பண்ணணும், என்னோட RHSஓட வழக்கை பக்க பதிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்திருக்க சப்ராக்ட் பண்ணி வந்திருக்க பதில் இருக்கு பாத்தீங்களா, அந்த 7, அந்த 7 வந்து ஸ்கொயர் பண்ணிடுறேன். 7 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 7 ஸ்கொயர் எடுத்தா எவ்வளவு வந்துடும், 49. ஆமா தானே, 7 ஸ்கொயர் என்ன, 49. அப்ப எவ்வளவு என்னோட பதில் வருது, 114 - 49 வந்திருக்கு. இங்க என்னோட RHSல 2 டிஜிட் வந்திருக்கு, கரெக்டா அப்படியே விட்டுடலாமா இல்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும், என்னோட பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் இருக்கணுமா? என்னோட பேஸ்ல இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, ஜீரோஸ் இருக்கு, 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப RHSல 2 டிஜிட்ஸ் வந்திருக்குது, கரெக்ட். சோ நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்ப ஆன்சர் நேரடியா எடுத்துக்கலாமா, 107 ஸ்கொயர் = 11449. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாமா, வாங்க. அடுத்த சம் 103 ஸ்கொயர். சூப்பர், 103. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, 103. அடுத்து என்ன பண்ணணும், பேஸோட பேஸால சப்ராக்ட் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும், 103 - 100 எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
3 வந்துருதா? Yes, வந்துருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? என்னோட LHS ஓட பதில் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இந்த நம்பரையும் எனக்கு கழித்தல் பண்ணி வந்த பதில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பதிலையும் கூட்டல் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப பண்ணோன்னா எவ்வளவு வரும்? 103 பிளஸ் 3 அப்படின்னா 106. ஓகே, இப்ப அடுத்தீங்க என்னோட RHSக்கு என்ன பண்ணணும்? RHSக்கு இந்த கழித்தல் பண்ணி வந்த விடையோட ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப 3 ஸ்கொயர்னா எவ்வளவு வந்துடும்? 9. ஓகேவா? சிங்கிள் டிஜிட் ஸ்கொயர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81. இது மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 வந்து 100, 10 ஸ்கொயர் வந்து 100. ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்து என்ன ஆகும்? என்னோட பதில் வந்து 106, 9 வந்திருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், என்னோட பேஸ்ல RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை இருக்கணுமா? ஆமா. ஆனா இங்க எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா என் பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எனக்கு 2 ஜீரோ இருக்கு. ஆனா எனக்கு இங்க எவ்வளவு எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா ஒன்னே ஒண்ணு இருக்கு. இப்ப அதை எப்படி ரெண்டா மாத்துறது அப்படின்னா, இந்த எண்ணுக்கு முன்னாடி எப்பயும் பண்ற மாதிரி முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம். அப்ப 103 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10609. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். அடுத்து வாங்க, இது வரைக்கும் நம்ம வந்து அபவ் த பேஸ் பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிலோ த பேஸ். ஒரு பேஸை விட கம்மியா இருந்தா எப்படி போடுறது, என்ன பதில் வரும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு இது மட்டும் விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்மளோட சப்சூத்திரால வந்து சங்கராச்சாரியா வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்சூத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த சப்சூத்திரம் அப்படியே வந்து இந்த இந்த மெத்தட்ல வந்து ஸ்கொயரிங் எப்படி போடுறதுங்கிறத தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது யாவதுனம் தாவதுனி கிருத்திய வர்க்கம் ச யோஜயே. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, வாட் எவர் த டெஃபிஷியன்சி மே பி லெஸர் த டெஃபிஷியன்சி அண்ட் செட் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஓகேவா? அதாவது டெஃபிஷியன்சி என்னவா இருக்கோ அத வந்து நம்பர்ல இருந்து குறைச்சிடுங்க. ஓகேவா? ரெண்டு பார்ட் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறோம், டெஃபிஷியன்சியோட டெஃபிஷியன்சிய நம்பர்ல இருந்து குறைச்சிடுறோம். ரெண்டாவது டெஃபிஷியன்சியோட ஸ்கொயரை செட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. பார்க்கலாமா அது எப்படின்ட்டு? வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 96 ஸ்கொயர். இங்க பேஸ் என்ன? 100. 96 வந்து 100 விட கம்மியா தான் இருக்கு. ஓகே, 100 96 இப்ப வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன பதில் வரும் யோசிச்சு பாருங்க. 100 96 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 96 நம்பர் எடுத்துக்கிறேன், இதுல இருந்து 100 பேஸ வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, சப்ராக்ட் பண்ணியாச்சு. அப்ப ஆன்சர் என்ன வருது? -4 வருது. ஓகே, இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பரையும் நம்பரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, எலஜஸ்க்கு நம்பரோட இத வந்து டெஃபிஷியன்சி என்னன்னா -4 டெஃபிஷியன்டா இருக்காததான் எடுத்துக்கிறோம். இந்த நம்பரையும் இந்த டெஃபிஷியன்சியும் அப்படியே சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப 96ல இருந்து 4 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன வரும்? 92. அதே அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க, இந்த நம்பரோட ஸ்கொயர் எடுத்துற சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்ம எடுத்தோம்னா எவ்வளவு வருது நமக்கு பாருங்களேன். 4 ஸ்கொயர் வந்து 16 வந்துருதா? எஸ். அப்ப என்னோட பதில் என்ன வருது? 9216 எனக்கு ஆன்சர் வந்துருது. அவங்க சொன்ன அந்த ரெண்டு ஸ்டெப்ல ஒரே சூத்திரம்ல முடிச்சிட்டோமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மைனஸ் நம்பரோட ஸ்கொயருமே பாசிட்டிவ் தான். எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸுமே பாசிட்டிவ்ல தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? அது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி. ஸோ அதனால பேஸ் ஸ்கொயரிங் பண்ணும்போது நம்ம வின்குலம் நம்பர்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். இதே நம்ம வந்து பேஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது வின்குலம் நம்பர்ஸ் வருதான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? ஆனா இங்க அந்த பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் வரும். ஓகேவா? ஓகே, அப்ப 96 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9216. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இதே பேட்டர்ன்ல
97 ஸ்கொயர் பார்க்க போறோம். 97 வந்து பேஸை விட எவ்வளவு கம்மியா இருக்கும்? பேஸை விட 97 வந்து பேஸ் 100 ஆல சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? -3 கிடைக்குது. ஓகே, 97 -3 நமக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்க்கு என்ன பண்ணோம்? இதையும் இதையும் அப்படியே டைரக்டா ஆட் பண்றோம். ஆட் பண்றதுன்னா என்னது? மைனஸ் சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 94. அடுத்து இந்த நம்பரோட ஆர்எச்எஸ்க்கு நம்பரோட ஸ்கொயர், த்ரீயோட ஸ்கொயர் வந்து 9, 9, 4, 9 வருது. ஆனா என்ன, இங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க, கவனிங்க. ஆர்எச்எஸ்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஆனா நம்மளோட ஆர்எச்எஸ்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு வைங்க, பேஸ்ல ரெண்டு ஜீரோஸ் இருக்கிறதுனால என்னோட ஆர்எச்எஸ்லயும் ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கணும். ஆனா எனக்கு இங்க இருக்கிறதோ ஒரே ஒரு டிஜிட். சோ நான் அதை என்ன பண்ண போறேன், ரெண்டு டிஜிட்டா மாத்த போறேன். எப்படின்னா, முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணி, முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜீரோ ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ மாறாது. ஆனா இங்க வந்து இந்த நம்பர் கண்டினியூட்டியா வர்றதுனால இந்த ஜீரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் 9 எடுக்கும்போது அதோட வேல்யூ மாற போறது இல்லை, ஆனா இந்த ஜீரோ ஆன்சரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா இதை மட்டும் மறந்துடாம போடணும். சோ 97 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9409. ஓகேவா? ஓகே, வாங்க அடுத்த சம் பார்க்கலாமா? எஸ், அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, பேஸ் பிலோ த பேஸ் 1000ல நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன? 989 ஸ்கொயர். 989 ஸ்கொயர் 9. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்பர் எடுத்துக்கிறோம் 989. 989 வந்து பேஸால, பேஸ் இங்க என்ன? 1000. சோ பேஸ் 1000ஆல நான் வந்து இப்ப சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -11 வருது. ஓகே, எனக்கு இப்ப இதெல்லாம் வந்துடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரையும் கழித்தல் பண்ணி வந்திருக்க விடையையும் வந்து கூட்டல் பண்ண போறோம். ஓகே, அப்ப இங்க வந்து நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்றதுனால என்ன பண்ணுவோம், நம்ம கழித்தல் தான் பண்ண போறோம். அப்ப 989 -11 எவ்வளோ? அப்போ 978. அடுத்து இங்க என்னோட ஆர்எச்எஸ்க்கு என்ன பண்ணணும், வந்திருக்க பதிலோட ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 11 ஸ்கொயர் வந்து 121. அப்ப பதில் என்ன? 9781211 வருது. அப்ப 989 ஸ்கொயர் இங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேணா அப்படியே எடுத்துக்கிறோம். சோ அது எவ்வளவு? 9,78,121. ஓகேவா? ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்னன்னா 998 ஸ்கொயர். ஓகே, பெரிய நம்பர். இங்கேயும் அதே மாதிரி கஷ்டப்படணுமா? திரும்ப ரெண்டு தடவை இது பண்ண, எதுவும் வேணா டைரக்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். 998 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதோட என்ன பண்ண போறோம், பேஸை வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். பேஸ் 1000 சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டீங்கன்னா -2 வரும். அடுத்து நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸோட ஆன்சர் வர்றதுக்கு 998 2 ஆல சப்ராக்ட் பண்றேன். ஸோ 996 வந்துருது, அண்ட் 2 ஸ்கொயர் வந்து 4 வந்து. பட் இங்க ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம், பிகாஸ் என்னோட ஆர்எச்எஸ்ல எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஆனா எனக்கு அங்க எத்தனை இருக்கணும்னா 3 டிஜிட்ஸ் இருக்கணும், ஏன்னா என் பேஸ்ல வந்து 3 ஜீரோஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் அதுக்காக இங்க என்ன பண்ண போறேன், நான் வந்து முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட 998 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 996004. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி என்னோட மெயில் ஐடி இருக்கு, மெயில் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஓகே, பை பை.